மாமியோட ஸ்பெஷாலிட்டி அதான். நசுங்கி போன கரண்டியில் பால் பவுடர் போட்டு பாயசம் பண்ண போகிறோம். ஆமாம். டிசம்பர் மாதம் போயிட்டோம், ஜூன் மாதம் வந்து அடுத்த ரவுண்ட் வந்தாச்சு. இந்த வாட்டி வந்து ரொம்ப சீக்கிரம். ஆமாம், ரொம்ப சீக்கிரம். இந்த வாட்டி வந்து குடும்பத்தோடு வந்திருக்கோம். வந்திருக்க பேத்தியை பார்த்து 3.5 வருஷம் ஆச்சு. ஆமாம். அவ பேர் வச்சிருக்கா ஜவ்வரிசி பாயசம், ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜவ்வரிசி பாயசம். பேத்திக்கு ஜவ்வரிசி பாயசம். மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற? மாப்பிள்ளைக்கு வந்து இது என்ன, ஸ்பிரிங் ஆனியன் பப்பு, அப்புறம் இது வெண்டைக்காய் கறி. சரியா? சரி, அவ ரெண்டு பேருக்கு ஓகே. எனக்கு என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்கேன்? உனக்கு தான் நான் இருக்கேன் பண்ணி போட்டதுக்கு. ஓகே, இப்ப நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன சமையல்ங்கறத குயிக்கா பாத்துட்டோம். மெயினா வந்து அந்த குண்டு குண்டு பாயசம். ஆமா, ரெசிபியை வந்து நீ ஏதோ ஸ்பெஷலா பண்ண போறேன்னு. ஆமா, எதுல பண்ண போற சொல்லு. நான் வந்து ஆக்சுவலா பால் விட்டு தான் பண்ணணும். இன்னைக்கு என்ன பண்ண போறேன், பால் பவுடர் இந்த மழை கொட்டி துளுத்தியா? எப்ப கொட்டி? அதாவது கொளுத்தி தள்ளுறது. எப்ப கொளுத்துறது? அந்த தடவை மழை சீசன்ல நான் தான் உனக்கு போட்டோ எடுத்து வச்சு நான் ஆறா ஓடிட்டு இருந்தேன். அப்போ கொஞ்சம் வெளியில போக முடியல, எனக்கு ஒரே பயம், பால் உள்ள வாங்க முடியாதுன்னு வெளியில போன போது என்ன பண்ணேன், ஒரு பால் பாக்கெட்ட பால் பவுடர் வாங்கி வந்துட்டேன். அந்த நான் இப்ப என்ன பண்றேன், இந்த பவுடரை வேஸ்ட் பண்ணாம நல்லா பவுடரை கரைச்சு கொஞ்சம் சூடாக காய வச்சுட்டு பால் காய்ச்சல மாதிரி காய்ச்சிட்டு அதை பாயசத்துக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பால் பாயசத்துக்கு பவுடர் நல்லா இருக்குங்க, ஃப்ளேவர் நல்லா இருக்கு, ஃப்ளேவர் நல்லா இருக்கு. அதை பண்ணி காமிச்சு. அதுதான் பண்ண போறேன். ஆஸ் யூஷுவல் மெஷர்மென்ட் வந்து கை கால், கை கால மூக்கு தான். ஓகே, கண் திட்டம், கண் திட்டம். ஆமா, கண் கணிசம், கண் கணிசம், கண் திட்டம். சரி, இப்போ வந்து வீடியோக்குள்ள போவோம். போலாமே. சரி, முதல்ல பால் பாயசத்துக்கு நெய் விட்டுக்கிற. நெய்யை விட்டு முந்திரி எல்லாம் வறுத்துப்பேன். முந்திரி திராட்சை எல்லாம் வறுத்துப்பேன். கொஞ்சம் சூடு வரட்டும். வறுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுடும். முந்திரியை வறுத்து முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். என்ன? இந்த நசுங்கி போன கரண்டியில் தானே பாயசம் பண்ண போகிறேன்? ஆமாம் ஆமாம். பால் முதல்ல காய்ச்சிக்கு போகிறேன். காய்ச்சிக்கல, இந்த பால் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது எங்கே வச்சுருக்கேன்? சும்மா தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஆமாம், தண்ணியில் போட்டு கரைச்சா போகிறோம். கரைச்சி வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் நல்லா பால் காய்ச்சற மாதிரி காய்ச்சி. எனக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் எழுதிடுறேன், நான் பார்த்து எழுதி வச்சு. என்ன பண்ணிட்டேன், வராது வகையில் 6 ஸ்பூன் போட்டேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டேன். 5 ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். 5 ஸ்பூனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி, 10 ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். சரி, ஓகே, நல்லா தான் இருக்கு. ஸோ முந்திரி போன வாட்டி வந்து போதெல்லாம் இவ்வளோ முந்திரி போடவே இல்லை. பேத்தி வந்திருக்கான்னு ஸ்பெஷல் உனக்கு. ஸ்பெஷல் தான். இதை விட அடுத்து திராட்சை. எவர்சில் அது வாண்டில சீக்கிரம் சூடு வந்துருக்கு. ஆமாம், இதை விட்டேனா அப்புறம் என்ன ஆகும்னா அடி பிடிச்சி வந்துடும். ஆச்சு, அதுக்கு அடுத்தபடியாக ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன், அதை போடப்பேன். இதை எடுத்துன்றோம். இந்த ஜவ்வரிசி ஊற வைக்கணும்னு கிடையாது, ஊற வச்சா கொஞ்சம் டைம் சீக்கிரமாக வெந்துடும். அவசரமாக பண்ணுறோம், அவசர பாயசம். அவசர பாயசம் இல்லை இல்லை, வேக வைக்காமன்னா ப்ரெஷர்லாம் கொடுக்க வேண்டாம், சும்மா சிம்லேயே வச்சு கலருன்றதா போகும். சரி, ஓகே, எடுத்துட்டேன். அப்புறம் என்ன கணக்கு ஜவ்வரிசி? இந்த குட்டி கப்பால் 1 கப். சரி, ஓகே, நான் மெஷர்மெண்ட் அப்புறம் பார்த்துக்கிட்டேன். இது என்ன ஜவ்வரிசி பாயசம் அதிசயமானு கேட்க போகிறாடி யாராவது? நம்ம ரெசிபி யார் பண்ணுறா, நம்ம பேசுகிறது தானே கேட்குறாங்களோ. இது என்ன அதிசயம், மாமி ஜவ்வரிசி பாயசத்தை பெருசாக பிரமாதமாக பண்ணி காட்டிருக்காளே. மில்க் பவுடர் வச்சு ஜவ்வரிசி பாயசம், அது அதான் தான் பண்ணியிருக்கேன். ஊற வைக்காம ஒரு காய், அதாவது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா நான்லாம் ஊற வச்சு தான் பண்ணுவேன். ஊற வச்சா நிமிஷமாக ஆகிடும், ஊற வைக்கலன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். 2 ஸ்பெஷாலிட்டி இதில். ஆமாம். இப்போ குக்கரில் வந்து 2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன். ஆமாம், 2 கப். இது வந்து வறுபட்டு இருக்க, கிளாஸ் மாதிரி வர மாதிரி வறுத்து வறுத்துட்டு இருக்க. ஆமாம், கொஞ்சம் கிளாஸ் ஆட்டம் வராது, கொஞ்சம் பெருசாகும். உப்பிக்கும். ஓகே, அது மாதிரி வறுத்துட்டு இருக்கேன். வறுத்துட்டு தண்ணியில் போட்டுட்டு ஊற வச்சா ஒரு 1/2 மணி ஊற வச்சா டைம் கொஞ்சம் சேவ் ஆகும், இல்லைன்னா வெந்து படி வேகாமல் இருக்காது. இன்றைக்கி எனக்கு டைம் இல்லையே. அந்த வேகத்தையும் நான் கால சக்கரம் கட்டினு பிறக்கிறேன். போன வாட்டி மாதிரி கிடையாது, குவாரண்டைன். போன வாட்டி பயந்து பயந்து வெளில போச்சு, இந்த வாட்டி எல்லாம் அவுத்துட்டு கழுத. அவுத்துட்டு கழுத தான். ஒரு மாஸ்க் கூட போட்டுக்கிறது இல்லைம்மா. மாஸ்க் இல்லாமல் போனால் என்னவோ ஒரு மாதிரி இருக்கு. பழகி எடுத்தோம். மாஸ்க் இல்லாமல் போனால் என்னவோ தப்பு பண்ணுற மாதிரி இருக்கு. யாரும் நம்மளை பார்த்து
ஐயோ மாஸ்க்லாம் மட்டும் போல உள்ள விடக்கூடாது. ஆனால் சில இடங்கள் இன்னும் போட்டிருக்கா, மாஸ்க் போட்டுட்டு தான் உள்ள வரணும்னு போட்டிருக்கா. நல்லது தானே, நம்ம கதானே சொல்கிறோம் எல்லாரும். சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கு, பொரிஞ்சிருக்கு. இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச் சமையல் வீடியோக்கு அப்புறம் தான் வாட்ஸ் இன் மை சூட்கேஸ் வீடியோ. இது வந்து தண்ணியில் சேர்த்துட்டேன், சேர்த்துட்டு விசில் விட்டுருவியோ? விசிலே விட வேண்டாம், கொதிக்க வச்சாலே போகிறோம். ஆமாம், கொதிக்க வச்சாலும் கலர் ரெண்டே இருக்கணும். ஊற வச்சாலும் கலர் ரெண்டு தான் இருக்கணும். இதை போட்டு விட்டு நீ ஊருக்கு போயிட்டேன்னு அடியில் உட்காந்துருவோம். இது கை விடாம கலரிண்டே இருக்கணும், அப்பப்போ கலந்துருக்கணும். கை விடாம அதுக்கிட்டே நிற்க வேண்டாம். இப்போ தண்ணி சூடு வரல இல்லையா, சூடு வரட்டும். இப்போது இந்த பாரு, இந்த முந்திரி பருப்பு திராட்சை வறுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து ஏலப்பொடி போட்டு கடைசியில் தானே போட போகிறோம். ஆமாம், ஏலப்பொடி கொஞ்சம் உண்டுன்னு போடணும். வாசனையாக இருக்கும். இதை போட்டிருக்கேன், ஏலக்காய் ரொம்ப நல்லதாச்சு ஹெல்த்துக்கு. அப்புறம் 1 or 2 ஸ்ட்ரிங் இது போட்டால் போகிறோம், ரொம்ப வேண்டாது. இந்த சாஃப்ரான் இதில் எதுக்கு ஏலக்காய் வச்சுருக்கேன்? அதேமோ நல்லா இருக்குங்கிற மாதிரி சொன்னான். ஓ, சாஃப்ரான் டப்பாவில் ஏலக்காய் போட்டால் போட்டால் நல்லா, எனக்கு சொல்ல தெரியல, யாரோ சொன்னால் போட்டு வச்சுருக்கேன் போயேன். யாரோ சொன்னால் போட்டு வச்சுருக்கா போயேன். நல்லதுன்னா இப்போ பெருங்காய டப்பால மிளகா வத்தல் சேப்பு மிளகாயில் அதை போட்டு வச்சா அது ட்ரை ஆகாமல் இருக்குங்கிறான். சரி, ரொம்பலாம் கேள்வி கேட்காத போட்டு வச்சா நல்லா இருக்குன்னு சொல்ல வர நீ அவ்வளோ தான் கரெக்டாக. உள்ளே போட்டுடலாம். அப்போ கலரிண்டி, அப்போ போக வர கலரிக்கலாம். அதுக்குள்ளே இந்த பாலை காய்ச்சிக்கிறேன். இந்த திக்னஸை பால் 10 ஸ்பூனுக்கு 2 டம்ளர் விட்டுருக்கேன். ஓனா நான் கொஞ்சம் திக்காக தான் இருக்க தப்பு இல்லை. இதை என்ன பண்ணும், இதையும் கைவிடாத கலரணும். 2 டம்ளர்னா 1 டம்ளர் கணக்கு 200 ml. 200 ml கரெக்ட். 400 ml அங்கே பாலுக்கு 10 ஸ்பூன் மில்க் பவுடர், 400 ml தண்ணி. 10 ஸ்பூன் என்ன ஸ்பூன் கேட்க போகிற எல்லாரும்? இது 5 ml ஸ்பூன். ஆமாம், 5 gram. நல்லா நீ 1 ml கிராம்ஸ் எல்லாம் நல்லா பிடிக்க ஆரம்பிச்சிட்ட. என்ன பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள்லாம் இப்போ சொல்கிறியே கை காலெல்லாம் சொன்னால் புரியலங்கிறியே. ஆமாம், இதை வந்து நல்லா கொஞ்சம் காய்ச்சிட்டு வச்சு விடலாம் அப்படியே. சரி, கொஞ்சம் கைவிடாத காய்ச்சுன்ட்டு அடியில் உட்காந்துரும். இது என்ன தெரியுமா நினச்சிட்டுருக்கேன், இண்டக்ஷனில் பாலை காய்ச்சினா கலராமல் இருந்தால் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் உட்காந்துக்கிறது, அடி பிடிக்கிறது இல்லை. அடி பிடிக்கிறனா விட்டுட்டு நீங்கள் போனாலும் அடி பிடிக்கும். சரி, அடி பிடிக்கிறது இல்லை. ஆச்சா, சுவர் மாதிரி ஆடை படிஞ்ச மாதிரி கீழே உட்காண்டிருக்கு, அதனால் அதை மாதிரி ஆகாமல் இருக்கணும்னா கலை நிறைய இருக்கணும். சரி, அதாவது சென்னை மண்ணில் கால் அடி வச்சதுலேருந்து 1 நிமிஷம் கூட உன்னை வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேற்றுக்கே புஷ்பா பேசிட்டு விட்டோம். அதுக்கு வீடு கலகலன்னு இருக்கோம் மாமி அப்படின்னா கலகலன்னு மட்டும் இருக்காத, கேமரா தூக்கிட்டு பின்னாடியே வந்துருவோம் அப்படி. அதுக்கு என்ன பண்ணுறது, நம்ம நியூஸ் கிச்சன், நீ நியூஸ் கிச்சனோட டைரக்டர் ஆச்சே நீ, உழைக்க வேணாமா நியூஸ் கிச்சனுக்கு? அதனால ஸோ நேற்றுக்கே சொல்லிட்டேன் அவள்கிட்ட, கேமரா தூக்கிட்டே வந்துருவோம் அடிக்கு பின்னாடியே அப்படின்னு. வெந்துன்னு இருக்குது, அது கிளாஸ் போட்டு பதத்துக்கு வந்த உடனே சக்கரை போட்டலாம். நிமிஷமாக வந்துடும், நல்லா பொங்கி வருது. ஆமாம், இந்த பக்கம் பாலும் பொங்கின்னு வருது. ஆச்சு, பால் காயாச்சு என்ன கேட்குறேன். அவ்வளோதான், இதை வந்து அப்புறம் விட்டுக்க வேண்டியது தான். ஈஸியாக இருக்குது பார்த்தியா, கச்சி வேகம் எடுத்து அப்படியே கொஞ்சம் கம்மி. முன்னைக்கு இப்போ இதுவாக இருக்குது பார்த்தியா, ஒரு கொஞ்சம் நேரம் கலர்னா இதை ஊற வச்சா என்ன ஆகணும், எத்தனை நேரம் ஆயிருக்கும்? ஆமாம், அந்த 6 மணி நேரம் ஊறுறதே. ஆமாம், நீங்கள் நான் பார்த்து சாமிக்கும் பாயசம் வெள்ளிக்கிழமை. பாயசம் சரி, சுமாராக 1 or 8 நிமிஷம் ஆச்சு. கிளாஸ் பதத்துக்கு வெந்துருது, கொஞ்சம் அந்த அரிசி உள்ளே இருந்தால் தான் அப்புறம் அந்த குண்டாக தெரியும்ட்ட கரைஞ்சி போயிடும். கரெக்டாக, ஜவ்வரிசி பாயசம் தெரியணுனாக்க கொஞ்சம் அரிசி உள்ள வெந்துருத்தோ. இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறேன்னா சக்கரை, சக்கரை வந்து 1/2 கப்பு தான் எடுத்துட்டுருக்கேன். அவ்வளோ தேவைக்கு ஏற்ப சக்கரை போடலாம். இப்போல்லாம் வந்து எதோ சொல்கிறேனே, சர்க்கரைக்கு இது இனிப்பு கம்மியாக ஜாஸ்தியாக இருக்குது, உப்புக்கு கருப்பு ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாமே கம்மியாக தான் போட வேண்டியிருக்கு இந்த காலத்தில்.
ஸோ அந்த இது இந்த மாதிரி ஒரு கப்புக்கு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு போடுவோம் நாங்கள்லாம் அதனால இப்போ போட்டு குடிக்கவே முடியல, ரொம்ப தகட்டுறது. ஆமாம், இது கொஞ்சம் சர்க்கரை கரைஞ்ச உடனே பால் விட்டுற வேண்டியதான். அதுக்கப்புறம் அது தள்ள கொட்டிட்டு ஒரு முடிஞ்சு கொடுத்து பாயசம். அவ்வளோ தான் இது பாயசம் எடுத்து இப்போ தரமாட்டேன் உனக்கு, நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான். அப்பா வந்து பூஜை பண்ணி நைவேத்தியம் பண்ணிவிட்டு தான் எடுத்தா கரைஞ்சி கொடுத்தோம். இப்போ இந்த பாலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆமாம் கலந்துக்கிறேன். என்ன கணக்குன்னா ஒரு டம்ளர் விட்டுருக்கேன், ஒரு டம்ளர் அங்கே இருக்குது. சரி, இது வந்து கொஞ்சம் கழிச்சு விட்டுக்கிறேன். கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட விட்டுருவோம், வேண்டாம் விட்டுருவோம். ஸோ ஒரு கப்பு விட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு கொஞ்சம் நேரம் ஆனால் திக்காக போயிடும். ஆமாம், அப்போ மறுபடியும் வேணால் விட்டுக்கலாம். சரி, இப்போது இந்த கார்னிஷ் அப்படிங்கிற கார்னிஷ் பண்ணுறேன். கரண்டி தான் வேணும், நல்லா இருக்கு, நல்லா இருக்குல்ல. ஒரு கல்யாணத்தில் என்ன எடுத்து ஒரு கிரகப்பிரவேசத்தில் இது மில்க் மேடு போட்டு பாயசம் பண்ணினான் நம்ம சொந்தக்கார அளத்தில் தான். பாயசம் அப்படி அடுத்து ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாப்பிட்டாச்சு. கடைசி பஞ்சு சாப்பிட்றது இப்படி கலரி இப்படி எடுக்கிறார் கரண்டியில் டின்னு வருது அந்த மாதிரி இருக்குது. இரு மங்களத்தை போட்டுருவோம். நான் வந்த குஷியில் நமஸ்காரத்தை சொல்ல மறந்துட்டேன். சரி, ஒரு மங்களத்தை ஏச்சி போட்டுருவோம். போட்டுடலாம். என்ன பண்ணணும்னு மறக்கலை, எப்படி மறக்க முழிக்கிறேன். என்னடா அது ஏன் இப்படி விட்டா விட மாட்டேங்கன்னு. நமஸ்காரம். ஆமா, என்ன நீஸ் கிச்சன் மாமின்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் ஒன்றும் நமஸ்காரம் சொல்ல ஜவ்வரிசி பாயசம் பண்ணி கேட்டிருக்கேன். ஆக்சுவலா இது என்ன பிரமாதம், ஜவ்வரிசி பாயசம் எல்லாருக்குமே பண்ண தெரியுமானா என் பேத்திக்காக பண்ணிருக்கேன். அதான் இப்போ என்ன பண்ணிட்டா எனக்கு இன்னைக்கு ஒரு கண்டென்ட் அப்படின்னு விட்டு எடுப்பா இது எடுத்து விட்டான். ஆக்சுவலா ஜவ்வரிசி பாயசம் எல்லாரும் பண்ணுவா, இன்னும் அதிசயம் இல்லை. நான் இன்னைக்கு என் பேத்தி வராளேன்னு குண்டு குண்டு பாயசம் அவள் பேர் வச்சிருக்கா குண்டு குண்டு பாயசம்ன்ட்டு. இப்போ சின்ன குழந்தைகளை சொல்லுவோம், இப்போ இப்போ பிரிவில் ஆயிட்டாலே நான் இப்படி பார்க்குற மாதிரி இருக்காளே அவோ, அதனால குண்டு குண்டு பாயசம் பண்ணியிருக்கேன். அது நிமிஷம் பண்ண முடியல முடியல. அவள் அவ்வளோ அப்படிதான் பண்ணுறா, இப்படி இருப்பார் பட்டியே அப்படிங்கிறது அதுவும். அதனால் ஸோ அதனால் பண்ணியிருக்கேன். ரொம்ப குயிக்காக பண்ணிட்டேன். குடிக்க கொடுக்க மாட்டேன் உங்களுக்கு. ஏன்னா சுவாமி என்னோட நைவேத்தியம் மேலே மாமா 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 வெயிட் பண்ணிட்டு இருக்க, மாமாவுக்காக வெளில போயிருக்கேன். வந்து போயிட்டு வந்து தான் பூஜையெல்லாம் குளிச்சு குளிச்சு நம்ம தான் பூஜை. மாமா என்ன குளிக்கல, நாங்களாம் குளிச்சாச்சு. மாமா என்ன வந்து குளிச்சு பூஜை பண்ணுவார். ஸோ அதனால் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். இங்கே பாருவோம், நீங்கள் இந்த மாதிரி குயிக்காக பண்ணுவோம், ஈஸியாக இருக்கும். ஒர்க்கிங் டேல ரொம்ப நல்லா சௌரியமாக இருக்கும். ஒர்க்கிங் டேல பாயசம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போவான் போவா போவா. இப்போ வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பூஜை பண்ணுறவா இருக்கா இல்லையா, இல்லை கேள்வி கேட்பா அதுக்கு நான் சொல்கிறேன். இல்லை இன்னைக்கு இப்போ வெள்ளிக்கிழமை நிறைய பேர் பூஜை அம்பாளுக்கு இது பூஜை பண்ணி இது பண்ணுறா இல்லையா, அவளுக்கு ரொம்ப ஈஸி இருந்துச்சு. சரி, ஓகே. ஆனால் அதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து நம்ம அதில் பண்ண மாட்டோம். ஜவ்வரிசி பாயசம் நைவேத்தியம் சாதம் கரைச்சி பண்ணுவோம். பட் சில பேர் பண்ணுறான், பண்ணுறவா பண்ணலாம். நம்ம அதில் வந்து அரிசி தான் போட்டு எல்லாரும் சாப்பிடுவோம். அது நல்லா சாப்பிடுவோம். நான் தான் சொல்லியிருக்கேனே சாமிக்கு இது ஆசாமிக்குன்னு விட்டு சுவாமிக்கு வந்து அரிசி நான் சாதத்தை நல்லா மெரிச்சுட்டு போட்டு அடுத்து முதல்ல வீடியோலாம் காட்டியிருக்கேன். சில பேர் அட்ட ஜவ்வரிசி நைவேத்தியம் பண்ணுறா, சேமியா பண்ணுறா, பண்ணுறவா பண்ணலாம். சரி, ஓகே ஓகே. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன், மறுபடியும்.